ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன லாங் லெக்ஸ். இந்த படத்தோட சுவாரஸ்யம் என்னன்னா, படம் முழுக்க இது ஒரு கொலை சம்பவம், ஒரு சீரியல் கில்லர் அவனை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியே ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா ஃபைனலா கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், அது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட டைரக்டர் ஃபைனலா கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காரு. இந்த படத்துல கொடுத்திருக்க மியூசிக் வேற லெவல்ல நம்மள மிரட்டி எடுக்கும் பாருங்க. சோ இந்த படத்தை முழுசா பாருங்க, அப்பதான் ஒவ்வொரு ஃபீலையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த படம் சைக்காலஜிக்கல் ஹாரர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், சீரியல் கில்லர், சூப்பர் நேச்சுரல் ஹாரர், கிரைம் ஹாரர், த்ரில்லர்னு நிறைய பட்டங்களை பெற்றிருக்கு. ஏன் இவ்வளவு பட்டத்தை கொடுத்தாங்கன்னு படத்தோட எண்ட்ல தான் நமக்கே புரிய வரும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள நிறைய கொலைகள் நடக்குது, அந்த கொலையும் ரொம்பவே வித்தியாசமா கொத்தா ஒரு குடும்பத்துல இருக்க மொத்த பேரும் செத்து போறாங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இந்த படத்தோட மெயின் ரோலான லீ இறங்குறா. ஃபைனலா அவ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாலா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனா. இந்த சிம்பிளான ஒன்லைனரை வச்சு இந்த கதையை முடிவு பண்ணிடாதீங்க. படம் வேற லெவல்ல வித்தியாசமா டைரக்டர் எடுத்திருக்காரு. சோ படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெட் கலர் ஸ்கிரீன்ல ஒரு சின்ன கவிதையை காட்டுறாங்க. அந்த கவிதைக்கு அர்த்தம் முழுசா நான் ஆராய்ஞ்சு பார்த்ததுல, கெட் இட் ஆன் ஒரு சாங்கோட லிரிக்ஸ் டீரக்ஸ் எழுதினது. அது என்னன்னா, நம்ம ஒரு தலை வெட்டணும்னா அதுக்கு முதல்ல இன்னும் ரெண்டு தலை முளைச்சிச்சுனா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தனை அழிச்சதுக்கு அப்புறம் அவன் திரும்பவும் உருவெடுப்பா இல்லையா, அப்ப சொல்ற டயலாக் ஆன எனக்கு எண்டே இல்லடா, அதுதான் அந்த மீனிங். அடுத்து ஒரு ரெட் ஸ்கிரீன் காட்டுறாங்க, கார் மூவ் ஆற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து அப்படி அது ஈஸ்ட்மென் கலர்ல மாறி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறுது. அடுத்து சீல ஒரு சின்ன பொண்ணு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஜன்னல் வழியே ஏதோ ஒண்ணுத ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. அதுக்கப்புறம் கடகடன் கீழே இறங்கி போய் வெளியில நடக்க ஆரம்பிச்சவ வெளியில ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கிறத பாக்குறா. அந்த கார் கிட்ட நெருங்கி போக போக அந்த காருக்குள்ள யாருமே இல்லங்க. அப்படியே ஒரு வித ஏக்கத்தோட அந்த காரையே பாத்துட்டு நிப்பா. என்ன பார்த்தா ஒருத்தன் ஓகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பக்கத்துல வர அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு பிளா பிளா பிளான்னு உளறி தள்ளுறான். அதுக்கடுத்து அவனோட முகத்தை காட்டுறாங்க, ரொம்ப விகாரமா வித்தியாசமா வெள்ள பூத்த மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சா ஒரு மியூசிக் கொடுத்து டைட்டிலையும் போடுறாங்க. அடுத்து பார்ட் ஒன் அவனோட கடிதம் அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு ஸ்லைட போட்டு அடுத்த சீனை காட்டுறாங்க. இது ஒரு டிடெக்டிவ் ஆபீஸ், அதுல படிப்பு முடிச்சுட்டு நேரா ட்ரைனிங்க்கு வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும், எல்லாரும் கவனமா கேளுங்க, வீட்டு வீட்டுக்கு போய் கதவெல்லாம் தட்டணும், இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கணும். இப்படிதான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் தொடங்கும். நம்ம படத்துல எல்லாம் பாத்துட்டு போயிலையா, அது மாதிரிதான் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஸும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. கொலகார கையில வெப்பனோட இருப்பாங்கறத மனசுல வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்களோட வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நம்ம ஹீரோயினும் அவ கூட அசைன் பண்ணப்பட்ட பார்ட்னரான பிஸ்கும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்களோட கார் இப்ப நிக்கிற இடம் நிறைய விலாஸ் மாதிரி இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ங்க. அதுல ஒரு வீட்டுல நான் போய் செக் பண்ணி பாத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ கார்லயே இரு, ஃபர்ஸ்ட் நான் போய் கதவை தட்டுறேன், அங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டக்குன்னு நீ வந்து என்ன காப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிஸ்க் சொல்லிட்டு ஒரு வீட்டை விசாரிக்க போறாங்க. நம்ம ஹீரோயினும் கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளுக்கு ஏதோ சம்திங் ஃபிஷியா ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. காரை விட்டு இறங்குறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு வீடையும் பாக்குறான். ஆனா ஒரு வீடை பார்த்த உடனே அவளுக்கு அமானுஷமா ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி தோண. அந்த வீட்டையே பாத்துட்டு இருக்கும் போது பிஸ்க் அந்த இடத்துக்கு வரான். ஏ, நமக்கு உடனடியா பேக்கப் தேவை, கொலகார அந்த வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, நம்ம இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டியூட்டிக்கு வந்திருக்கோம், முழுசா எதையும் கண்டுபிடிக்காம பேக்கப் எல்லாம் கூப்பிட முடியாது, உனக்காக நான் என்னன்னு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்மார்ட்டா அந்த வீட்டை நோக்கி நடக்கிறான். ஹீரோயினும் பின்னாடியே தாங்க போயிட்டு இருக்கான். இவன் போய் கதவை தட்ட இவன் ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா துப்பாக்கி சத்தம் கேட்க ஹீரோயின் என்ன ஏதுன்னு எட்டி பாக்குறான். கதவை திறந்துட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வெளியில வந்து ஸ்ட்ரெயிட்டா பிஸ்க சுட்டு கொண்டுறான். இதை எதிர்பார்க்காத ஹீரோயின் அப்படியே செவத்தோடு செவரா ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தைரியமா துப்பாக்கி ஏந்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறா. பெட்ரூம்ல அந்த கொலகாரனும் உட்கார்ந்துருக்க, அசையாம கைய மேல தூக்கு அப்படின்னு சொல்ல அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து ஹீரோயினுக்கான FBI செலக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. அதுல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சில பிக்சர்ஸ் காமிச்சு அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவர் ட்ரைனிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால அவளுக்கு FBI ல ஜாபும் கிடைச்சிருக்கு. ஏமா நீ பேஸ்பால் பிளேயரா அப்படின்னு கார்ட்டர் ஹீரோயினை பார்த்து கேட்க, இல்ல சார் அப்படின்னு சொல்றான். என்னோட பியூட்டி
பியூட்டிஃபுல் மேட்னஸ் பிளேயரை பத்தி பேசலான்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு. என் ஒய்ஃப் கிட்ட பேசினா எப்பவுமே அம்மா ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்வா அப்படின்னு சொன்னா டக்குன்னு பிரவுனியும் எல்லார் வீட்லயும் நடக்குதுதா சார். சரி லீ எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நீ எப்படிமா 8 தடவை நம்பர் ஸ்லைட் வந்துச்சு எப்படி பதில் சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு 8 தடவை நான் தப்பா சொன்னேன் சார் அப்படின்னு பதில் சொல்றா. அடுத்து இவரு ஒரு கேஸ பத்தி பேசுறாருங்க. தெரிந்து பாரு ஆப்போசிட்ல ஒரு வீடு, அந்த வீட்டுல 4 பேர் இருந்தாங்க, அப்பா அம்மா 2 குழந்தைங்க. அதுல அப்பா காலேஜ்ல டென்னிஸ் பால் கோச்சாங்க, அம்மா சர்ச்ல ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி 4 பேருமே அந்த வீட்டுல கொலை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரவுனி டக்குன்னு 3 கொலை 1 சூசைட் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு ஹீரோயின் அப்பா தானே கொலை பண்ணது அப்படின்னு கேட்க, ஆமா அவன் தன்னோட மனைவிய 61 தடவை கத்தியால குத்திருக்கான். அந்த கத்தியோட கைப்பிடி உடையிற அளவுக்கு, அது கழண்டு கீழே விழுகிற அளவுக்கு தன்னோட ஒய்ஃப கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, அதெல்லாம் நீ ஃபைல பார்த்து தெரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லிடுறாரு. 4 பேரும் ஒரே இடத்துல கொலை பண்ணப்பட்டாங்கன்னா என்னால நம்ப முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமான்னு பிரவுனியும் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கொலை நடந்த இடத்துல ஒரு லெட்டர் இருந்தது, அது கோடட் ஆல்பபெட்ஸா இருந்தது, அதுல வினோதமான சிம்பிள்ஸ் மாதிரி இருந்துச்சு. 10 ஆல்பபெட்ஸ் வரிசையா 3 ரோவா இருந்துச்சு. இந்த லெட்டர் 10 தடவை எங்க கைக்கு கிடைச்சிருக்கு, 10 வீட்டுல நாங்க கைப்பற்றினோம், இது தொடர்ந்து 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுவும் மெயினா அவன் வச்சிட்டு போன லெட்டர்ல கோடிங் வேர்ட்ஸையும் எழுதிட்டு பல கொலைகள் நடந்திருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே அவரோட ஆபீஸ் ரூம்ல செவுத்துல பேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படிமா இருந்தாரு அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ஒண்ணும் தெரியல சார், என் ஷோல்டர் புடிச்சு ஏதோ ஒண்ணு அங்க பாருன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு, நானும் அந்த வீட்டை பார்த்தேன், ஒரு டவுட்லதான் சொன்னேன், ஆனா அது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா உனக்கு ஏதாவது டீப்பான உள்ளுணர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா சார் எனக்கு அப்பப்ப வரும் அப்படின்னு சொல்றா. அவ உத்த அந்த செவத்தை பாத்துட்டு இருக்கிறத இவரும் கிட்டக்கு போய் பாக்குறாரு. உனக்கு என்னமா தெரியுது அப்படின்னு கேட்ட உடனே, சார் இங்க நடந்த கொலைகள்ல சிமிலரா என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, எல்லா கொலையுமே 14ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்குமா, அன்னைக்கு எந்த வீட்டுல கொலை நடக்குதோ அந்த வீட்டுல இருக்க குழந்தைக்கு பர்த்டேவா இருக்கும், இதுல எக்ஸ்ட்ராவா இருந்தது ஆனங்கிற இந்த குழந்தை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல கையில கொடுத்துட்டு நீ வேலை பாருமான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இது வரைக்கும் நடந்த 31 கொலைகளையும் லைனா வரிசைப்படுத்திக்கிறா. அதுக்கப்புறம் கொலை நடக்கும் போது யார் யார்கிட்ட இந்த கால் வந்துச்சோ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு பாக்குறா. அதுல ஒரு ரெக்கார்டிங்ல என் பொண்ணே கிடையாது, இப்ப தூங்கிட்டு இருக்கா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஒருத்தர் 911க்கு கால் பண்ணி தன்னோட பொண்ணை லைன்ல இருக்கும் போதே கொல்றாங்க. இந்த மாசக்கர் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வால்ல இருக்க சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதையும் பாக்குறான். அதுல இருக்க எவிடன்ஸ், குத்தப்பட்ட கத்திகள், எந்தெந்த இடத்துல டெட் பாடி கிடந்துச்சோ எல்லா போட்டோஸையும் பாக்குறான். அதுல மண்ட குழம்பி போன மாதிரி அதே இடத்துல தூங்கிடுறான். அடுத்த சீன்ல கார்டர் வந்து என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, சார் தெரியாம என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இதே இடத்துல தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நீ ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்ட, சரக்கு அடிக்கலாம் வரியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல சார் எனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற பழக்கம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, நீ குடிக்க மாட்டமா பட் நான் குடிப்பேன், வா என்னென்ன ஆராய்ச்சி பண்ண அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு அவளையும் கூட்டிட்டு ஒரு பாருக்கு போயிடறான். அங்க அவனுக்கு தேவையான ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அவர் உட்கார்ந்துருக்க, ஹீரோயின் இது வரைக்கும் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாலும் மொத்தமா சொல்றாங்க. ஒவ்வொரு கொலை நடந்த இடத்துலயும் ஃபோர்ஸ் என்ட்ரி கிடையாது, அவன் இந்த குடும்பத்தால வரவேற்கப்பட்டிருக்கான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, 4 தடவை கிச்சன்ல இருந்து நைஃப் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹேமர் யூஸ் பண்ணிருக்காங்க, கன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த எல்லா விஷயத்திலயுமே ஒரு பிங்கர் பிரிண்ட் கூட கிடையாது, எல்லாமே விக்டிம்ஸோட பிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருக்கு. அங்க இருந்த லெட்டரை தவுத்து அதுல லாங் லெக்ஸ் பேர் போட்டிருந்ததை தவுத்து வேற யாருமே விக்டிம்ஸ கொலை பண்ண மாதிரி தெரியல, இன்க்ளூடிங் லாங் லெக்ஸ், மேபி அவன் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கலாம், நீங்களே கொண்டுக்கோங்க மத்தவங்களையும் கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை மட்டும் கொடுத்துட்டு அங்கேயே இருந்திருக்கான், மேபி இல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோட புக்குன்னு அவருக்கு சிரிப்பு வந்துருது. அப்போ கொலை நடந்த ஒவ்வொரு வீட்லயும் அவன் ஒரு ஆர்டரை போட்டு உட்கார்ந்துருந்தான், அது மட்டும் இல்ல அவனுக்கு ஹெல்ப்புக்கு கொஞ்சம் ஆள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றியாமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா சார் அவனை எந்த வீட்டுல கொலை நடந்துச்சோ அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரை வசியப்படுத்தி தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோட, அவரும் டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாரு. பட் அவரால ஸ்டெடியா நிக்க முடியல, அம்மா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஹெல்ப் பண்றேன் சார் அப்படின்ட்டு அவரை கார்ல அவ டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறா. அந்த சமயத்துல லெப்ட் இடமா ரைட் இடமான்னு கரெக்டான வழியெல்லாம் சொல்றாரு. பட் வீட்டுக்கிட்ட வந்த உடனே, வீட்டுக்குள்ள வாமா என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே, நான் கண்டிப்பா வரணுமா அப்படின்னு கேக்குறான். வாமா அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே ஒய்ஃபும் அவரோட குழந்தையும் வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணு, ஏப்பா எனக்கு குட் நைட் சொல்லல, அதனால நான் தூங்கவே இல்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து ஹாய்ங்க
இறங்குறா. உடனே டக்குன்னு கார்ட்டரும் இவங்க ஏஜென்ட் லீ ஹாக்கர் புதுசா நம்மளோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, இது என்னோட மனைவி ஆனா, அவ என்னோட பொண்ணு ரூபி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி வைக்க, அந்த குட்டி பொண்ணும் என்னோட ரூம் வந்து பாக்குறீங்களா அப்படின்ட்டு இவளை கூட்டிட்டு அவளோட ரூமுக்கு போயிடறா. அங்க இருக்க டாய்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா, அதுல ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு, அதுல தலைய காணும். இங்க இருந்து தலையங்கம்மா அப்படின்னு கேட்ட உடனே அங்கேயோ தலை கட்டாகி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே தலையை கண்டுபிடிக்கணும் நீங்க ஏன் இவங்களை என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண கூடாது அப்படின்னு அந்த குழந்தை கேட்க, நீயே சொல்லிடுமா அப்படின்னு ஆனா சொன்ன உடனே டக்குன்னு அந்த குழந்தை ஹீரோயின அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. அடுத்த சைட்ல ஹீரோயினும் தனியாவே கார் ஓட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே காரை விட்டு இறங்கினவ வீட்டை நோக்கி போகும்போது என்னமோ சலசலப்பு கேக்குதுங்க. வீட்டுக்குள்ளயும் போயிடுறா. அடுத்து தன்னோட அம்மாவுக்கு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கால் பண்ணும் போது, என்னம்மா இவ்வளவு லேட்டா கால் பண்ணிருக்க அப்படின்னு, இல்லம்மா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, தூக்கமே வரல, எல்லாமே ஒர்க் ப்ரெஷர் தான். அது சரி, நான் இவ்வளவு நேரமா கால் பண்றேன், நீ ஏமா இவ்வளவு லேட்டா போன் எடுத்த அப்படின்னு கேட்ட உடனே, நான் எங்க போக போறேன், இதே வீட்டுக்குள்ளதான், திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தம்மா. சரி என்ன உன்னோட ஷிட்டி ஜாப், அதை பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்ல வரும்பறியா அப்படின்னு கேட்ட உடனே இவ கொஞ்சம் யோசிக்கிறா. ஏ பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நானு 8-9 வருஷமா நர்ஸா வேலை செஞ்சவன், சோ நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் சொல்ல போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா, உன் வாய மூடிட்டு இருந்தாலே நான் கரெக்டா வேலை செய்வேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது, கண்டிப்பா யாரோ இருக்காங்க, தன்னை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டவ, அம்மா நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா காலை கட் பண்ணிட்டு இவளும் தான் பாக்கெட்ல இருக்க கண்ணை எடுத்துக்கிட்டு வெளியில வீட்டுக்கு வெளியில யாராவது இருக்காங்களான்னு தேடி பாக்குறா. அவ பயப்பட்ட மாதிரியே அவ வீட்டு பக்கத்துல ஒரு காடு இருக்குங்க, அந்த காட்டுல அந்த கில்லர் நின்னுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டுறது, மூச்சு வாங்குது. இருந்தாலும் ஒருவித தைரியத்தோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த காட்டை நோக்கி ஓடுறாங்க. அவ சுத்தியும் முத்தியும் பாக்குறா, எங்கேயுமே அந்த கில்லரை காணும். அதே நொடி வீட்டை திரும்பி பாப்பா பாருங்க, வீட்டுக்குள்ள அந்த கில்லர் இருப்பான், திரும்ப ஓடிவா. வீட்டுக்குள்ள வந்து வீடு முழுக்க தேடி பார்த்தா அங்க அவன் இல்லங்க, அதுக்கு பதிலா ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அந்த லெட்டர் மேல ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு விஷ் பண்ணிட்டு 14-ஆம் தேதிக்கு முன்னாடி இதை ஓபன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு நோட்ஸும் அந்த லெட்டருக்கு கீழே எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பார்ட் 2 எல்லாமே உனக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஸ்லைடையும் குடுக்குறாங்க. அடுத்து ஹீரோயின் அந்த லெட்டர் பிரிச்சு பாக்குறா. அதுக்குள்ள கார்ட்டர் சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு கோடிங்ல நிறைய வார்த்தைகள்லாம் எழுதிருக்கு, பட் இவளுக்கு என்னன்னு புரியல. டக்குன்னு பைபிள் எடுத்து வச்சு ஒன்னு ரெஃபர் பண்றா. அதுல பக்கத்துல ஒரு பேப்பர்ல நோட்ஸா எழுதிட்டு இருக்கும் போது அதுல என்ன வருதுன்னா, உன் மைண்டுக்குள்ள என்ன பத்தி இந்த தாட்ஸ், என்ன கண்டுபிடிக்கணும்ன்ற தாட்ஸ் உனக்கு எப்படி வந்துச்சு, நீ இப்படியா பண்ணிட்டு இருந்தீனா, உனக்கு தாய்ப்பால் கொடுத்த உங்க அம்மாவோட மார்பகத்தை ரிமூவ் பண்ணி உங்க அம்மாவை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை வருது. அதை பார்த்தவளுக்கு செம்ம கடுப்பு. அதே சமயத்துல அவங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய வாய்ஸ் மெசேஜ் லைவாவே வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இவ கோடிங்கும் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலா இதை கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட காலையும் அட்டன் பண்ணி, ஒண்ணும் இல்லம்மா ஒர்க் ப்ரெஷர், அதனாலதான் அவனோட போன் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா இவதான் FBI ல டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆச்சு. அடுத்த சீன்ல ஒரு வீட்டை சுத்தி பயங்கர போலீஸ் கூட்டம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கு. FBI ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு பரபரப்பா அந்த வீட்டை நோக்கி போறா. உள்ள பார்த்தா கார்ட்டர் ஒரு லெட்டரோட நின்றுட்டு இருக்காரு, எல்லாரும் மூக்கு புத்திட்டு இருக்காங்க. திரும்பவும் அவன் தாமா அப்படின்னு அந்த லெட்டரை ஹீரோயின் கிட்ட கொடுத்த உடனே, அதுக்கப்புறம் அங்க இருந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு, இவதான் கோடிங் பண்ண தெரியுமே, கோடிங் பண்ணிட்டு இருக்கா, அதுல டவுன் லோ டூ ஸ்லோ அப்படின்ற மாதிரியான வார்த்தை வருதுங்க. எப்படிமா இதெல்லாம் கோட் பண்ண கத்துக்கிட்டேன்னு ரொம்ப நேரமா உத்து பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரிமா வா மாஸ்டர் பெட்ரூம்ல, இந்த ஃபேமிலியோட உள்ள இருக்க விக்டிம்ஸ் பாக்கலாமா அப்படின்ட்டு கார்ட்டர் கேட்ட உடனே ரவுனி டக்குன்னு இவளை எப்படி கூட்டிட்டு போக முடியும், லீ இப்பதான் ஜாப்ல சேர்ந்திருக்கா, இந்த மாதிரியான காட்சிகளை அவ பாக்குறதுக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டர் அவளையும் கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற ஆபீசர் ஒருத்தவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல 2 டெட் பாடி இருக்கு, பட் கீழே இருக்கிற அந்த கார் பார்க்கிங் கிட்ட கணவன் கிச்சன் நைஃபால தன்னையே தான் குத்திக்கிட்டு டெட் பாடியா அங்க கிடக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெட் பாடிய ஓவிய தூக்கிட்டு காட்டுறாங்க. அப்படியே புழு புழுத்து போய் குழ குழத்து கிடக்குதுங்க. எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னு லீ கேட்ட உடனே, 1 மாசத்துக்கு மேல இருக்கும், நாங்க இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த வீட்டை தான் ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இறந்து போன அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, 9-10 வயசு இருக்கும் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்ல கார்ட்டர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்த பூனையோ இவங்கள பார்த்து கோரமா சீருதுங்க. அடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறா, என்னமா இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா பேசுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, வேலை கொஞ்சம் ப்ரெஷர்மா, இன்னும் அந்த
சிட்டி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கியா, சரி விடு என்கிட்ட சொல்ல கூடாதா அப்படின்னு திரும்ப கேட்க, எதையுமே சொல்ல முடியாதுமா, இது கொஞ்சம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாத, ரொம்ப பிரஷர் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து இவ வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நைன் சர்க்கிள் ஆஃப் ஹெல்னு ஒரு புக்கையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாக்குறான். அதுல அந்த கோடிங்ல இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வருதுங்க. இது எல்லாமே ஒரு கல்ட் குரூப் சேர்ந்ததுன்ற மாதிரி இவ கண்டுபிடிச்சா. அவ ரூம்ல யாரும் இருக்க மாதிரி அவ ஃபீல் பண்றா. மொத்த டீ கோடையும் எடுத்துக்கிட்டு கார்ட்டர் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தோன்னு, எனக்கு ஒண்ணுமே புரியலமா, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, சார் முதல் கொலை July 14, 1966 நடந்திருக்கு. அதுவும் ஜார்ஜ் டவுன்ல இருக்கிற ஒரு சர்ச்ல, கேமரா ஃபேமிலி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சர்ச்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. பாஸ்டே தன்னோட வைஃப கொண்டு இருக்காரு, அதுக்கப்புறம் ஆக்ஸால அவரை விட்டுக்கிட்டு அவரும் செத்து போயிருக்காரு. இதுல கேரி ஆன் மட்டும் உயிரோட இருந்திருக்கா. என்னைக்கு அந்த மர்டர் நடந்துச்சுன்னு பாருங்க சார் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் போது, கொலை நடந்தது March 8 அன்னைக்கு, கேரி ஆனோட பர்த்டே 14th, பட் கொலை நடந்ததும் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. கேரி ஆன் ஸ்கூல்ல இருந்ததுனால அவ தப்பிச்சா, சோ அவ கண்டிப்பா கில்லரை பாத்திருப்பா. நம்ம ஏன் அந்த ஃபார்ம்ல இருக்கிற அந்த சர்ச் போய் பார்க்க கூடாது? இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எக்ஸ் தான் சார் அந்த சர்ச் இருக்கிற இடம், அந்த இடத்துல போனா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சோ அந்த கில்லரும் கேமரா ஃபேமிலி ஃபார்ம் சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறியாமா, மேபி இருக்கலாம் அப்படின்னு இவனும் சொல்ல, இந்த மேப்ல என்னமா 13 மிஸ் ஆயிருக்கு, அன்னைக்கு எந்த கொலையும் நடக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே, சார் அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு சார், எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ கேரி ஆன் இன்னும் உயிரோட தான் இருக்கா, எங்க இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, அவ ஒரு வாட்டர் ராக்ஸ் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கா, இங்க இருந்து அங்க போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னே, 132 miles சார் அப்படின்னு சொல்றா. சரி அந்த ஓல்ட் ஃபார்முக்கு போகணும்னா ஒரு 89 miles அப்படின்னு சொன்ன உடனே, நேரம் ஓல்ட் ஃபார்முக்கு போறாங்க. அந்த பழைய ஃபார்ம்ல ஒரு சர்ச் இருக்குங்க, அந்த சர்ச் மேலேயே எக்ஸ் மார்க் போடப்பட்டிருக்கு. அந்த சர்ச்சுக்குள்ள போய் இவங்க ஒரு காத பழைய கதவை திறக்கிறாங்க, உள்ள புகையா போகுது, இருட்டா இருக்கு. உள்ள போய் யாருமே இல்லாத அந்த சர்ச்சை செக் பண்ணி பார்க்கும் போது, நடுவுல ஒரு சிலுவையும் அது மேல நிறைய பைக்கோலும் கிடக்குது. அதுக்கு கீழே இவங்க தோண்டி பாக்குறாங்க, ஒரு சின்ன கல்லறை மாதிரி இருக்குங்க, அதை ஓபன் பண்ணா ஒரு எல்லோ நோட்டீஸ் வச்சிருக்கான், ஒரு ட்ரையாங்கிள போட்டு அதுல ஸ்மைலி ஃபேஸ். இதுல இருந்து என்ன தெரியுது, கண்டிப்பா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வருவான்றது அந்த கில்லருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே ஒரு பொம்மையை வச்சிருக்கான், அந்த பொம்மையை இவங்க தூக்கி நிறுத்தி உட்கார வச்சு பாக்குறாங்க. ஹீரோ அதோட கண்ணை திறக்குமா? அடுத்த சீன்ல அந்த பொம்மையை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, ஃபுல் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. அந்த பொம்மையோட தலையில ஒரு மெட்டல் பால் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்ல. இது ஒரு கையால செய்யப்பட்ட பொம்மை, ரொம்ப அழகா பண்ணிருக்கான். இந்த பொம்மை மரத்தால செய்யப்பட்டிருக்கு, இந்த பொம்மைக்கு இருக்கிற முடி மட்டும் ஹியூமன் ஹேர்ஸ். அந்த மெட்டல் பாலையும் நம்ம தனியா எடுத்தாச்சு, அதை செக் பண்ணி பார்க்கும் போது அதுல இருந்து சில வைப்ரேஷன்ஸ் வருது அப்படின்னு ஒரு டிடெக்டரை அது மேல வச்ச உடனே பயங்கரமான அமோனிஷிய வைப்ரேஷன் வருதுங்க. அந்த மெட்டல் பால் ஒருவேளை மூளையா இருக்குமோ, அது உடச்சு பாக்கலாமா அப்படின்ட்டு டிடெக்டிவ் கார்ட்டர் சொன்ன உடனே, அதுக்கு அவசியமே இல்ல, ஃபுல் ஸ்கேன் எடுத்தாச்சு, அது வெறும் ஹாலோவா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே ஹீரோயினுக்கு கொஞ்சம் உள்ளுணர்வு ஏற்படுது. அந்த லாங் லெக்ஸ் அழைக்கப்படுற கில்லரை காட்டுறாங்க. அவனோட ரூம்ல அழகான ஒரு டாலை உருவாக்கி இருக்கான். அது கிட்ட பொறுமையா போனவன், ஹலோ கிறிஸ்டியன், பயப்படுறியா? பயப்படாத, நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருட்ட பார்த்து பயப்பட மாட்டேன், ஏன்னா நீதான் இருட்டு அப்படின்னு ஒரு துப்பட்டாவை எடுத்து அந்த பொம்மையை மூடி வைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயினுக்கு பாம்பெல்லாம் நெளிகிற மாதிரி ஒரு வித வினோதமான இமேஜினேஷன் வருது. இவளுக்கு இது அப்பப்ப வரும். சார் உங்களுக்கு இந்த பொம்மையை பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி தெரியல, அவ இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, அவளை போய் பாக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஒரு கார் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த காரை ஓட்டிட்டு போறது கில்லரான லாங் லெக்ஸ் தான். நேரா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறான், சில பொருட்கள் எடுக்கிறான். அந்த பில் கவுண்டர்ல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட எல்லா பொருளையும் வச்சுட்டு அப்படியே அமைதியா நின்ன உடனே, வேற ஏதாவது வேணுமா சார் அப்படின்னு கேக்குறதுக்கு தன்னோட ரெண்டு கைகளையும் எடுத்து கண்ணை பொத்தி எழுதிருக்கு.
தேவைப்படாது, இது ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல், யாராவது எப்பயாவது தான் வருவாங்க, சோ அது மாதிரி நாங்க பண்ற வழக்கம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டுறாரு. ஹீரோயின் கேரியான போய் மீட் பண்றா. உன்னை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவகிட்ட சொன்ன உடனே, நான் தான் உன்னை ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேனே அப்படின்னு அந்த ஹான் சொல்றா. அதுக்கு ஹீரோயின், வாய்ப்பே இல்ல, நீ என்ன பாத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல உன்ன மாதிரியே உன்னதான் பாத்திருக்கேன், அப்படி இல்லைன்னா உன்ன மாதிரி சாயல்ல இருக்க வேற யாரையும் நான் பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. தெரியுமா, உங்க அப்பா அம்மாவை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, நல்லாவே ஞாபகம் இருக்கு, எங்க அம்மாவுக்கு என்ன பிறந்ததுல இருந்தே பிடிக்காது அப்படின்னு அவளோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. முதல் முறையா ஆண்டனோட பிளாஷ்பேக்க சொல்லும் போது அவங்க வீட்டுல இப்படி ஒரு பேய் உருவம் உட்கார்ந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துல இதுவரைக்கும் பேய் என்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்தவ வீட்டு வாசல நின்று எட்டி பார்த்துட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள அவங்க அம்மா ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறா. ஒரு கத்தி எடுத்து வச்சு தன்னோட வயிற்றுல தானே கிழிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இந்த சீனை இதுல காட்ட முடியாது. அடுத்து இவ உருவத்துல இருக்க ஒரு பொம்மைய சதக்கு புதுக்கு குத்துரா. அடுத்தது ரியலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஆனோ நடந்ததை சொல்லிக்கிட்டே இருக்கா, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காதா, அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு பொம்மையை வச்சு என்ன டார்ச்சர் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க, இது பிடிக்காத எங்க அப்பா, அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு அப்பாவை காட்டுறாங்க. அப்பாவோ வயல்ல மேஞ்சிட்டு இருக்க மொத்த மாட்டோட தலையும் வெட்டி போட்டுருக்காரு. அடுத்து நேரா வீட்டுக்கு வந்தவரு, வீட்டுக்கு வந்த அந்த சர்ச்சோட ஃபாதரை முதல்ல கொண்டுட்டு, அடுத்து வீட்டுல இருந்த அந்த டாலை எப்ப பாத்துட்டு இருந்த தன்னோட ஒய்ஃபையும் ஆக்ஸாலே ஒரே வெட்டுதான் அந்த அம்மா காலி. அதுக்கப்புறம் அவரு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு போல இருக்கு. இது அத்தனையும் யாரியான்னு சொல்றா. சரி, நேத்து ஒரு விசிட்டர் ஒண்ணு பாக்க வந்தாரு இல்லையா, அவர் ஏதாவது டால உங்ககிட்ட கொடுத்தாரா அப்படின்னு கேட்ட உடனே, டால் எல்லாம் என்கிட்ட கொடுக்கல, அவர் என்னால மறக்க முடியாது, அவர் எப்ப என்ன பாக்க திரும்ப வருவாருன்னு நான் காத்துட்டு இருக்கேன், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், மாடியில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பேன், நான் கொல்ல சொன்னாலும் குட்டி குட்டி கொண்டுட்டு உன் கண்ல உயிர் பிரியறத நான் அப்படியே பாப்பேன் அப்படின்ற மாதிரி அவ பேசுறா. சரி, உன்கிட்ட ஏதாவது பொம்மை ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு, பொம்மையா, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல, ஞாபகத்திலயும் இல்ல. ஏன், உனக்கு ஞாபகத்துல இல்ல அந்த பொம்மைய பத்தி, ஃபிட்டி ஃபிட்டி அப்படின்னு பயங்கரமா ஹீரோயினை தாக்கி பேச, இவங்க ரெண்டு பேரும் கார்ட்டரோட ஆபீஸ் ரூம்ல இருக்காங்க. அந்த சமயத்துல எப்படிமா 75 கொலை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் 20 கழிச்சு அதே கேரியானிய பைத்தியார் ஆஸ்பத்திரியில போய் சந்திச்சு அவகிட்ட நம்பிக்கையை வளர்த்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, சார் எனக்கு ஒண்ணுமே புரியல, அவன் ஒரு டாலை கொண்டுட்டு வந்திருக்கான், அவ அதை பாத்துருக்கா, அதை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ ராங்கா கொஞ்சம் பதில் சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாருமா, நம்ம ஒரு டாலை கண்டுபிடிச்சு எடுத்தோம் இல்லையா, தலைக்குள்ள ஒரு பால் இருந்துச்சு, அதை உடச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, சோ அந்த டாலுக்கும் நடந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னா, இல்ல சார், சில கல்ட்டு குரூப் இருக்கு, அது இந்த மந்திரம் பில்லி சூனியம் இது மாதிரிலாம் பண்ணி பொம்மையில வச்சு சில பேரை பொம்மலாட்டம் மாதிரி ஆட்டி வைக்கிங்க, கொஞ்சம் நம்புங்க சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி பாக்குறா. அவருக்கு அதுக்கு மேல அந்த மாதிரி விஷயத்த ஒரு கல்ட்டு குரூப் தான் பண்ணுச்சு, மாய மந்திரம் இருக்குது அப்படிங்கறத அவரால் நம்பவே முடியல. ஏமா நின்னு பேசுற, உட்காரு, உட்காந்து எனக்கு ஒரு பதில சொல்லு, அந்த கில்லருக்கு அந்த லாங் லெக்கு உன்னோட பேர் எப்படி தெரியும், எப்படி அந்த சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல உன்னோட பேர் எழுதுனா அப்படின்னு கேட்ட உடனே, அதுதான் சார் எனக்கும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே, அதுக்குள்ள எஃபி விசாரிக்காம இருந்திருக்குமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கொலை நேத்து இன்னைக்கு நடக்கலாமா, கிட்டத்தட்ட 20-30 இந்த கொலை நடந்துட்டே இருக்கு, இந்த கேஸும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல, இட்ஸ் அ கோல் கேஸ், ஆனா நீ இந்த கேஸ கையில எடுத்ததுக்கு அப்புறம் தடயம் கிடைக்குது, அங்க ஒரு கொலை நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது, லூ வச்சிருக்கான், என்னென்னமோ நடக்குது, அப்போ இந்த கொலைக்கு உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, உனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளையே குறுக்கு விசாரணை பண்ணோன்னு அவ கொஞ்சம் போல்டா, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு இதை பத்தி தெரியல சார் அப்படின்னு சொல்றா. சரிம்மா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, அவங்களுக்கு நீ எப்ப கால் பண்ண, ஒரு வாரம் இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, ஞாபகம் இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து ஆனா உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காங்க, 1974 January 13 உன்னோட 9th பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி, என்னோட வீட்டுக்கு பேலா ஹைட்டா ஒருத்த வந்திருக்கான், அவன் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ன்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ கண்டுபிடிச்ச அந்த ட்ரையாங்கிள் அல்காரிதம் கரெக்ட் தாமா, அதுல மிஸ் ஆன அந்த 13 எனக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு, நீ என்னன்ட்டு உங்க வீட்டுல போய் கொஞ்சம் விசாரிச்சு பாரு, அம்மா கிட்ட கேட்டு பாரு, அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வீட்டுக்கு அனுப்பி வச்சோன்னா, இவ்வளவு வீட்டுக்கு போறா, அவங்க அம்மா தனியா உட்காந்துட்டு இருக்காங்க, வீடே குப்பையும் கூலமா கிடக்கு, அம்மா பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிறான், அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சரி உண்மையா சொல்லு, நீ கரெக்டா ஜபம் பண்றியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்ட உடனே, இல்லம்மா ஜபம் பண்றதே இல்ல அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே சொல்லுவா. ஆனா ஹீரோயினோட அம்மாவோ கக்க பொக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆமா ஜபம் பண்ணி என்ன பண்ண போறோம், அந்த கடவுளை நம்மள காப்பாத்துச்சு, அந்த கடவுளை நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துச்சு இல்ல இல்லையா, ஒரு விஷயமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ உன்னோட பிறந்த நாள் கிட்டக்க வந்திருக்க, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, சரிமா நான் போய் டீ போட்டுட்டு வரேன், கிச்சன்ல டீ போட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு ரூம் பாக்குறா, அந்த ரூம் கிட்ட போய் நிக்கும் போது அவளுக்கு நிறைய உள்ளுணர்வு எல்லாம் வருதுங்க, திரும்பவும் அந்த ரெட் லைட்ட பாம்பு சீர்ற மாதிரி, இவ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா, நாளைக்கு உன்னோட பர்த்டே, நல்ல வேலையா என்னோட ஷிப்ட இன்னொரு சிஸ்டர் பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்திருக்கும், திரும்பவும்
நிகழ்காலத்துல காட்டுறாங்க. திரும்பவும் அந்த சாத்தியிருக்க கதவு கிட்ட போய் காத வச்சு எதையோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. திரும்பவும் பாஸ்டுக்கு இவளோட ஞாபகங்கள் போது, அவங்க அம்மா வாஷ் மிஷின்ல ஏதோ ரத்தம் படிஞ்ச துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஒரு கார் வந்து வாசல்ல நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க அம்மா படபடன்னு ஓடி போய் போன் எடுத்து யாருக்கும் கால் பண்றாங்க. லைன் சரியா கிடைக்காததுனால போனை வச்சுட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ற வரையும் அவள் ட்ரீம்ஸ்ல வருது. சரி, இந்த கதவை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு சாவி எடுக்கலான்னு பாக்குறான். அந்த சமயத்துல அவங்க அம்மா லீனு கூப்பிட கீழே போனவ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா, திரும்பவும் உன்னோட பிறந்த நாள் வரப்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, ஒவ்வொரு பிறந்த நாளையும் உன் பிறந்த நாள் பாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கும் போது, ஏமா என்னோட 9th பர்த்டே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, கொஞ்ச நேரம் யோசிச்சவ, எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல அப்படின்னு நோன்னு சொல்லிடுறா. என்னம்மா பிளாங்கா நோன்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே, எதுவுமே நடக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப அதே மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் டக்குன்னு, அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு வழிபோக்கனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, நம்ம வீட்டுக்கு பேய் வரல, பிசாசு வரல, வழிபோக்கன் வரல, டேஞ்சர் வரல, யாருமே வரல, ஒண்ணுமே நடக்கல. அது மட்டும் இல்ல, இத பத்தி தெரிஞ்சுக்கிற வயசும் உனக்கு கிடையாது, நீ குழந்தை அப்படின்னு சொன்னோடனே, அம்மா நான் குழந்தை கிடையாது, நான் வளர்ந்துட்டேன். வளர்ந்துட்டியா, நீ வாழ்றதுக்கும் வளர்றதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னோடனே, யாரு பர்மிஷன் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க அம்மா கிட்ட கேட்ட உடனே அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியாரு. இது ஒரு கொடூரமான உலகம், இந்த உலகத்துல குழந்தைகள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க, ஆனா நீ வளர்றதுக்கு உனக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, என்னம்மா பேசுறீங்க அப்படின்னு அம்மா பார்த்து கேட்ட உடனே, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும், வளர்ந்துட்டியா, உன்னோட ரூம்ல போய் பாரு, எல்லா திங்ஸும் அப்படியே இருக்கு, நான் இதையும் தூக்கி போடல அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் இவ அவளோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவ ரூம்ல போயிட்டு சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறா. அங்க ஒரு மரப்பெட்டி இருக்கும், அந்த மரப்பெட்டிய ஓபன் பண்ணி பார்க்கும் போது நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கு. அதோட இப்ப சின்ன வயசுல அப்பப்போ போட்டோ எடுக்கிறது வழக்கங்க, நிறைய விஷயத்த போட்டோ எடுத்து வச்சிருப்பா. அந்த கட்டுகள் மாதிரியான பிலிம்ஸ் எல்லாம் அவ வச்சிருப்பா. ஒன்னு ஒன்னத்த பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு போட்டோவை பார்த்து அப்படியே தூக்கி வாரி போடுது. அந்த சீன், இவ கார் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா விடிய காலையில கார் டிரா பார்க்க வந்திருக்கா. அவரும் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த போட்டோவை அவர்கிட்ட கொடுத்து, இதுதான் சார் அவன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னமா சொல்ற இவனா, ஆமா சார், சின்ன வயசுல இருக்கும் போது எங்க வீட்டுக்கிட்ட அவன் வந்திருக்கான், அவனை நான் போட்டோ எடுத்திருக்கேன், எனக்கு இப்ப ஞாபகத்துல வருது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல சொல்ல அந்த கில்லரை போட்டோ எடுத்ததெல்லாம் காட்டுறாங்க. அடுத்து அந்த கில்லரோட வீட்டை காட்டுறாங்க. அவன் செஞ்சு வச்ச பொம்மை பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கு, ஆனா அவனை மட்டும் காணோம். எங்கன்னு பார்த்தா பேக் பண்ணிக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு இவனுக்கு யாரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனே தெரியல. ஹீரோயின் நல்லாவே நோட் பண்ணிடுறான். அவனை பிடிக்க வர்றது தெரிஞ்சு போய் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கவன படையோட வந்து கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவனோட கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் உட்காந்து டிவியில பாத்துட்டு இருக்காங்க. அதுல அவனோட பேரு காபல்ஸ்ன்னு சொல்றான், அவனோட புனை பேர் தான் லாங் லெக்ஸ். உனக்கு எப்படி லீ ஹார்கர் தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே, ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் விஷஸ் பண்ணணும் அப்படின்னு ஹாப்பி பர்த்டேன்னு பாட ஆரம்பிச்சும் அப்படியே பாடிட்டு இருக்கான். அதை பாத்துட்டு இருந்த பிரௌனி டக்குன்னு அந்த வீடியோவை கட் பண்ணிடுறான். இப்படியேதான் இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, 24 நிமிஷமா ஹாப்பி பர்த்டே சாங்க அழுதுகிட்டே பாடிட்டு இருக்கான். அவனை இது வரைக்கும் செக் பண்ணதுல அவனோட ஹேண்ட் ரைட்டிங், கொலை நடந்த எல்லா இடத்துலயும் கிடந்த ஹேண்ட் ரைட்டிங் தான், ஆனா கொலைக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. லீ ஹார்கர் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான், அது மட்டும்தான் ரொம்ப மர்மமா இருக்கு. அதையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. இவனை இதுக்கு மேல அடிச்சு உதச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா இவன் சைக்கோ மாதிரி இருக்கான், சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பிரௌனி சொன்ன உடனே, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் இருக்கு, இவன் தனியா இருந்து இதை செயல்படுத்தல அப்படின்ட்டு பைபிள்ல இருக்கிற ரெவல்யூஷன் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு கவிதையை சொல்றா. அதுக்கு என்ன மீனிங்னா, நான் எத்தனை தடவை அழிச்சாலும் திரும்ப எழுந்து வருவேன்றதுதான் அதோட மீனிங். சோ நாம இவனை பிடிச்சிட்டோம், இருந்தாலும் அவனோட ஆல்காரிதத்தை பொறுத்த அளவுக்கு 13 நம்பர் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இதுக்கு அப்புறமும் அவன் ஒரு கொலைய பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொன்ன உடனே, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. பிளாக் மேஜிக் மூலியமா அப்படின்னு நீ சொல்ல வர இல்லையா, அவன் டெவல்ஸ கும்பிடுறது ப்ரூவ் ஆயிடுச்சுமா, நாங்களும் செக் பண்ணி பாத்துட்டோம். இந்த நாட்டுல யார் வேணாலும் யார வேணாலும் கும்பிடலாம், எல்லாத்துக்கும் பர்மிஷன் இருக்கு, சோ அது ஒரு கிரைமா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு பிரௌனிங் சொல்லிடுறாங்க. அடுத்து அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே, உன்னோட காலுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல இருக்க ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாஸ்ட் அவளுக்கு திரும்பவும் ஞாபகத்துல வருது, சின்ன வயசுல இருக்கும் போது டே கில்லர் இவளை நெருங்கி வந்திருப்பா இல்லையா, அந்த சமயத்துல அவங்க அம்மா அந்த இடத்துக்கு ஓடி வந்து, என் பொண்ணு கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அதட்டி கேட்ட உடனே, உங்க பொண்ணு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு, என்ன ஃப்ரெண்டு யார் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்டு டவுன் ஸ்டார்ஸ்ல கூட இருக்கலாம், அதாவது பூமிக்கு அடியில, அவனோட பேர் மிஸ்டர் டவுன் ஸ்டார்ஸ் கூட கூப்பிடுங்க அப்படிங்கிற பதில கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணவ அவனை மீட் பண்ண ஸ்ட்ரெயிட்டா அவனோட ரூம் குள்ள போறா. அவளை பார்த்த உடனே இவனோட ஆக்ஷன் ஆரம்பிப்பான் பாருங்க, செமையா இருக்கும், போய் அழுதுகிட்டு வா
உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ எத்தனை நாளா உன்னோட பர்த்டே விஷயம் நான் செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்ட தெரியுமா? உன்னோட 20 வயசுல இது சம்பந்தமா எஃபிஏல சேர போறேன்ட்டு படிக்க போறதா எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப நான் அதை நினைச்சு சிரிச்சேன். ஆனா இப்படி எனக்கே நீ விஸ்வரூபம் எடுத்து வருவேன்னு தெரியல பேபி அப்படின்னு அவளை பார்த்து சொன்ன உடனே, நீ ரொம்ப பேசாத, நீ பண்ண எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் சென்டென்ஸ் இங்கதான் அனுபவிக்க போற, வாழ்க்கை முழுக்க உனக்கு இங்கேயே நரக தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு அவன் கிட்ட சொன்ன உடனே, அதுக்கு அவன் எதுவுமே சட்டை பண்ணல, என்னோட வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிதே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் என்னோட வேலைகள் கண்டினியூஸா நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பா உனக்கு யாரோ ஒரு ஆள் இருக்காங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது, அந்த ஆள் யாருன்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு அவன் கிட்ட கேட்ட உடனே, நீ ஏன் உங்க அம்மா போய் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல, எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும், ஏன் அவங்களை சும்மா இழுத்துட்டு இருக்க அப்படின்னு அவங்க கிட்ட திரும்ப திரும்ப யார் அந்த ஆளு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹெயில் டு சைதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலைய டேபிள்லயே மோதி இப்படியே பொட்டச்சு நசுக்கிக்கிறாங்க. அதுல மூக்கு மூஞ்சி எல்லாம் செதறி போயிடுது. அதே இடத்துல ஆள் காலி. ஹீரோயின் அதை பார்த்து மிரண்டு போனவ சொத்தோட சோற ஒட்டிக்கிட்டு நிப்பா. இருந்தாலும் அவன் மேல எல்லாம் அப்படியே ரத்த துளிகளா தெளிச்சிருக்கும், அந்த ரூமே தெளிச்சிருக்கும். அதுக்குள்ள எல்லா ஆபீசர்ஸும் உள்ள ஓடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல சாப்டர் 3 பர்த்டே கேர்ள்ஸ் ஒரு ஸ்லைடையும் போடுறாங்க. அடுத்த கார்ட்டர் பிரவுனியும் ஹீரோயினை சுத்து போட்டு நிக்க அவளோ நடுங்கினபடி நின்றுட்டு இருக்கா. என்னன்னா கார்ட்டருக்கு சரியான கோபம், கிடைச்ச ஒருத்தனையும் இவ கேள்வி மேல கேட்டு கொன்னே விட்டாளே அப்படின்ற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இவன் மட்டும்தான் பண்ணிருப்பான், வேற இவனுக்கு ஒரு ஆளும் கிடையாது ஒன்னும் கிடையாது. நீ என்ன நினைச்ச அந்த சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல ஊரையை பிரிச்சுக்கிட்டா கேரியான போய் மீட் பண்ணிருப்பான், அதெல்லாம் கிடையாது, ஒன்னும் இல்ல, ஊடகம் இல்ல, பிளாக் மேஜிக்கும் இல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கார்ட்டர் போனோன்னு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் ஹீரோனோட அம்மா தானே பண்ணணும், அதனால பிரவுனிங்கும் லீயும் அவங்க வீட்டை நோக்கி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் போறேன் அப்படிங்கிறா. சரி இதை நீ எப்படி பண்ண போற அப்படின்னு பிரவுனிங் கேட்ட உடனே, நான் ஃபர்ஸ்ட் தனியா உள்ள போறேன், எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசி கில்லருக்கு யாராவது சப்போர்ட் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கர கோவத்தோட வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறா, வீடே கலைஞ்சு கிடக்குங்க, அங்க ஏதோ போர்க்களம் நடந்த மாதிரி, ஏதோ பெரிய சண்டை நடந்த மாதிரி, ஏற்கனவே குப்பையும் கூலமா கடந்த வீடு இப்ப கலைஞ்சு போய் கிடக்கு, வீடு முழுக்க இவ தேடிட்டு இருக்கா. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, பிரவுனிங் மட்டும் தனியா உட்காந்துருந்தாங்க இல்லையா, அவங்க பின்னாடி யாரோ ஒரு உருவ மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பொட்டுன்னு சுடுவாங்களா, என்னடா வெளியில கன் சவுண்ட் கேக்குது அப்படின்னு ஜன்னல் வழியா ஹீரோயின் வெளியில பார்த்தா தன்னோட அம்மா பிரவுனிங்க கொன்னுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இவ வெளியில இறங்கி போறதுக்குள்ள திரும்பவும் அவங்க அம்மா காரை சுத்தி இந்த பக்கமா வந்து பிரவுனிங்க இன்னொரு சுடு, பிரவுனிங் அதே இடத்த காலி. இவ வீட்டை விட்டு வெளியில வரதுக்குள்ள அவங்க அம்மாவை காணுங்க, அந்த ஊர் முழுக்க சுத்தி சுத்தி தேடி பாக்குறா, நோவே எங்கேயுமே இல்ல. கடைசியா ஒரு குழந்தைக்கு முன்னாடி துப்பாக்கியை நீட்டிட்டு அவங்க அம்மா நிக்க, இவளும் வேண்டாம் வேண்டாம்னு கத்திக்கிட்டு கிட்டக்க போறா. பட் கிட்டக்க போனோம்னா அது ஒரு டால்னு தெரிஞ்சு போயிடுது. என்னமா அது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, நீதான் அவனை புடிச்சு கொடுத்துட்டியே அப்படின்னு அவங்க அம்மா பொறுமையா பதில் சொல்றாங்க. என்ன காப்பலர் சொல்றியா, அவன் செத்துட்டான், அவன் இல்லமா அவன் உயிரோட இல்ல செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, இந்த நரகத்துல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, இப்ப உனக்கு நான் விடுதலை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு தான் கையில வச்சிருக்க கண்ணால அந்த பொம்மையை சுட்டுட்டு அதோட தலையையும் சுடுறாங்க. அந்த நொடி ஹீரோயின் தலையில இருந்து ஏதோ கரும்புக மாதிரி பே பறக்க அவளால சரியா அந்த இடத்துல நிக்க கூட முடியல, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. அதே சமயத்துல அந்த பொம்மை தலையில இருந்தும் ஏதோ கருப்பு கலர் புக போகுது, அவ்வளவுதான் இவ ஃபுல் ட்ரௌசி ஆயிடுறா. அதை தொடர்ந்து ஹீரோயின் அம்மாவோட ஒரு வாய்ஸ் ஓவர், அவங்க ஒரு சின்ன கதையை சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு அம்மாவும் பொண்ணும் தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்து வந்தாங்களாம், அவங்களை பாக்குறதுக்கு யாருமே வரலையா, அவங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட இல்லையா. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரையும் பாக்க வந்தானா, அவன் ஒரு டால் மேக்கரா, அந்த டால் மேக்கர் அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே கிஃப்ட கொடுக்க போறதா சொன்னானா. உங்க குடும்பம் எப்பவுமே போற அந்த சர்ச்ல இருந்து வர, நீ இந்த வருஷம் வின் பண்ணிட்ட, உனக்கான கிஃப்ட சர்ச்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க, அதை நான் இப்ப உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த பொண்ணு ஒரு ரூம்ல நின்னுட்டு அவங்க அம்மாவுக்கு நடக்கிற டார்ச்சரையும் பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த மந்திரவாதியோ டெவில வச்சு ஒரு டாலை மேக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சோ அந்த டாலை யாரு பார்த்தாலும் அவங்க எங்க பாக்கணும் என்ன திங்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெவில் ஆர்டர் போட்ட மாதிரி அவளும் செய்வாளாம். அப்பதாங்க முதல் முறையா லியோட வீட்டுல அந்த டாலர் இருக்குள்ளயா அது ஒரு டெவிலுங்கிறத கிளியரா காட்டுறாங்க. இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் மூவியா போயிட்டு இருந்தது பேய் படமா மாறினது இந்த ட்விஸ்ட்ல தான். அதே மாதிரி சடான் இவ கதவை சாத்திடுறா, ஆனா வெளியில துடி துடிச்சிட்டு இருந்த அவங்க அம்மாவோ, என் பொண்ணு ஒன்னும் பண்ணிடாதீங்க, என் பொண்ணை எடுத்துக்கிறதுக்கு முதல்ல என்ன எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சேவகம் பண்றேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்டையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்களா நர்ஸா வேலை செஞ்ச அந்த அம்மா இப்போ டெவிலுக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.
எதுக்காகனா ஒரே காரணம் தான், பெத்த பொண்ணோட எல்லா பர்த்டேவையும் சந்தோஷமா பாக்கணுங்கிறதுக்காக. ஒரு பர்த்டே பிரசென்ட கில்லர் செஞ்சு கொடுத்தோன்னு அதை எந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்றானோ அன்னைக்கு அந்த டால எடுத்துட்டு போயிட்டு, நீங்க வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக சர்ச்ல இருந்து பர்த்டே கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொன்னா யாருதான் கதவு திறந்து விட மாட்டாங்க? இப்படிதான் எல்லார் வீட்லயும் இருக்கிற அந்த அம்மா டக்குன்னு கதவு திறந்து விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள போனோன்னு அந்த டாலை பாக்குறாங்க. அந்த டால்ல இருக்கிற அந்த டெவில் அந்த குழந்தைய ஆட்கொண்டுடுது, அந்த வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவனையும் ஆட்கொள்ளுது, அதுக்கப்புறம் குடும்ப தலைவன் ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு அவனும் செத்து போயிடுறான். இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கிற கதை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா எப்படி இந்த கொலையெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனா நமக்கு காட்டுவாங்க. அடுத்து ஹீரோயின் மயக்கத்திலேருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல பலமா போன் அடிக்கிற மாதிரி கேட்க அப்படியே கேமரா தலைக்கில போகுது. இவளும் அந்த வீட்டுல எந்த இடத்துல இருந்து போன் வருதோ அந்த இடத்தை நோக்கி நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து போறா. இதுவரைக்கும் அந்த கில்லர் இவங்க வீட்டுக்கு மேல தாங்க இருந்திருக்கான், எல்லா டாலையும் பண்ணிருக்கான். அதுக்கு மேல இன்னொரு ரூம் இருக்கு, அங்க இருந்துதான் கால் வருது. அந்த இடத்துக்கு போய் ரிசீவர் எடுத்து காதுல வச்சோன்னு நீ ரொம்ப லேட் அப்படின்னு டெவிலே போன் பண்ணி இவளுக்கு சொல்லுது. ரூபியோட பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்தியே, ஆனா நீ வரல அப்படின்னு டெவிலே போன்ல சொன்ன உடனே உள்ளுந்து அடிச்சு ஓடுறாங்க. ரூபினா நம்ம கார்டரோட பொண்ணுதான். வீட்டுல இருந்த ஒரு கார் எடுத்துக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறா. போகும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திக்கிட்டே போவா பாருங்க. கார்டரோட வீட்டுக்கும் போயிடறா. உள்ள பர்த்டே பார்ட்டி செலிபிரேஷன் நடந்துட்டு இருக்கு. கதவை படார் படார்னு தட்டின உடனே கார்டரும் அவங்களோட ஒய்ஃப் ஆனாவும் வெளியில வராங்க. மாமா வா, நீ எனக்கு வரேன்னு சொல்லியிருந்த இல்லையா, பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கார்டர் பார்த்து கேட்ட உடனே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, இப்பதான் பர்த்டே பிரசன்ட் ஓபன் பண்ணும், வா நீ வந்து பர்த்டே பார்ட்டில கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் உள்ள கூட்டிட்டு போனா. அங்க நம்ம தலைவி ஆல்ரெடி ரெடி ஆகி பர்த்டே பிரசன்ட எடுத்துட்டு வந்து அதை இந்த ஃபேமிலி கிட்டயும் கொடுத்து அந்த டாலையும் இந்த ஃபேமிலி ஓபன் பண்ணி பாத்துருச்சு. இப்ப இந்த ஃபேமிலியில இருக்கவங்க யாருக்குமே கான்சியஸ் இல்ல. ஹீரோயின் சார் வந்திருக்கிறது என்னோட அம்மா, கொடுத்திருக்கிறது பேய் கிஃப்ட் சார் அப்படின்னு சொன்ன உடனே சத்தமடமா உட்காரியா அப்படின்னு கார்டர் டக்குன்னு அவளை பார்த்து அதட்டினோன்னு அந்த இடமே சைலண்ட் ஆயிடுது. கார்டரோட ஒய்ஃப் ஆன், ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க, நீங்க வீட்டுக்கு வந்திருக்க இந்த புனிதமான நாள்ல இந்த பொண்ணு பண்ண அலப்பறையில உங்க பேரை கூட மறந்துட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவை பார்த்து கேட்ட உடனே அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா தெளிவாவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்டரும் அவங்க ஒய்ஃப் ஆனாவும் கேக் வெட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, சரி நாங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல போயிட்டு கேக் வெட்டுறதுக்காக நைஃப் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் மட்டும் வரேன் அப்படின்னு கார்டர் சொல்ல ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இதுல என்ன தெரியுது, இப்ப கார்டர் ஆனாவை கொல்ல போறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்து ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே நான் இப்படி பண்ணலனா நம்ம ரெண்டு பேரும் நரகத்துல திரும்பி திரும்பி எரிஞ்சுகிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு நரகத்துல நம்மள போட்டு வாட்டி விதைப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே கிச்சனுக்குள்ள கார்டர் ஆனா கொல்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவளும் பொறுமையா போய் அந்த பொம்மையே பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த குழந்தைய பொம்மை கிட்ட இருந்து பிரிச்சு அப்படியே கூட்டிட்டு வரா. அதுக்குள்ள கார்டரும் ரத்தத்துல அப்படியே குளிச்ச மாதிரி கத்தியோட வெளியில வந்து நிக்க டக்குன்னு ஹீரோயின் தாமதிக்காம கண்ண கார்டர் பக்கம் நீட்டி வேண்டா உங்க குழந்தைய விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறா. கார்டர் வெறி புடிச்சு இவள நோக்கி ஓடி வர டப்புன்னு துப்பாக்கி எடுத்து கார்டர் ரெண்டு தடவை சுட்டுறா. அதே இடத்துல கார்டர் காலி. அத பார்த்த அவங்க அம்மாவுக்கு இன்னும் கோவம். அவங்க பையில வச்சிருந்த கத்திய அவங்க கோவத்தோட வெளியில எடுக்க வேணாமா இதோட நிறுத்துங்க அப்படின்னு அம்மா பார்த்து சொல்ல, அம்மாவோ கத்தி எடுத்துக்கிட்டு என்ன அம்மான்னு சொல்லாத அப்படின்னு ஊங்கிட்டு வர ஹீரோயின் பொட்டுன்னு அவங்க அம்மா நெத்திலே சுட்டுறா. அடுத்து அந்த பொம்மை கிட்ட இருந்து திரும்ப குழந்தைய கூட்டிட்டு வந்து வெளியில போலான்னு பாக்குறா. ஆனா அந்த டால் மட்டும் இருக்கு, அந்த டால்குள்ள தானே டெவில் இருக்கு, அதை சுடலான்ட்டு துப்பாக்கியால டாலை சுட பாக்குறா. ஆனா துப்பாக்கி சுடவே இல்லங்க. அப்பதான் லாங் லெக் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருப்பான், அது ஹீரோயினோட மனசுல ஓடுதுங்க. என்னன்னா ஹாப்பி பர்த்டே லீ கார்கர்ன்னு சொல்லிருப்பான். இங்கதான் மரணமான ஒரு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த பர்த்டே பார்ட்டி ரூபிக்கானது கிடையாது ஹீரோயினுக்கானது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லி கில்லர் இந்த படத்தை பாத்துட்டு இருக்க நமக்கு ஒரு முத்தம் கொடுக்கற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த கதையோட சுருக்கம் என்னன்னா ஒரு டால் மேக்கர் ஒருத்தன் சாத்தானை வழிபட ஆரம்பிச்சிருக்கான். அவங்குள்ள சாத்தான் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எதுக்கு சர்ச்சு, முதல்ல ஃபாதர் குடும்பத்தை கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு விசுவாசியா இருக்கிற ஃபாதர் குடும்பத்தை கொண்டு இருக்கான். அதுல மிஸ் ஆனது கேரி ஆன்னு ஒரே ஒரு பொண்ணு தான், ஏன்னா அவ ஸ்கூல்ல இருந்தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸா இவன் கொலைகள் பண்ணிருக்கான், அவன் ஒரு ஆல்கரிதமையும் உருவாக்கியிருக்கான். மோஸ்ட்லி அந்த சர்ச்சோட கம்யூனிட்டியை சேர்ந்த கேமரா ஃபேமிலி ஃபார்ம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களை தான் இவன் தேர்ந்தெடுத்து கொலை பண்ணிருக்கான். அதுவும் மாசத்துல வர ஒவ்வொரு 14ஆம் தேதிக்கு முன்னாடியோ பின்னாடியோ சர்ச்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சு, ப்ரீ கிஃப்டாவோ இல்ல ஆஃப்டர் கிஃப்டாவோ இல்ல பர்த்டே அன்னைக்கு குடுக்கற கிஃப்டாவோ ஒரு கிஃப்ட பிரசன்ட் பண்ணிருக்கான். அது ஒரு டால், அந்த டாலோட தலைக்குள்ள ஒரு பால், அந்த பாலுக்குள்ள டெவிலோட சோல், இத வச்சு பிரசன்ட் பண்ணுவான். பர்த்டே வைப்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் டால பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷமாகும் இல்லையா. கிஃப்ட ஓபன் பண்ண அந்த ஃபேமிலி அடுத்த நிமிஷம் அந்த டெவிலால ஆட்கொள்ளப்படுது. அந்த டெவில் குடுக்கற கட்டளையினால ஒருத்தர் ஒருத்தரை கொன்னுக்குறாங்க, அதுக்கப்புறம் தானும் இறந்து போயிடுறாங்க. இப்படியே இந்த கொலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஹீரோயினும் இந்த கில்லர் போட்ட ஒரு மேப்ல இந்த
பிரமாதம்ல இருந்து அவ தப்பிச்சிட்டான். ஏன்னா அவங்க அம்மா அந்த கில்லருக்கும் அந்த டெவிலுக்கும் உடந்தையா இருக்கிறத ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. என் புள்ளிய உயிரோட விட்டுருங்க, நான் உங்களுக்கு சேவகம் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கில்லர் டாலர் செஞ்சு கொடுக்க இந்த அம்மா போய் கொலை பண்ண. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இரையினும் லாபத்தை தேர்ந்தெடுத்து எப்பயே ஏஜென்ட் ஆயிட்டா. அவ ஒவ்வொரு கேசையும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அந்த டெவில் இவளையும் ஆட்கொண்டிருக்கும். அவங்க அம்மா சேவகம் பண்றதுனால இவள அந்த டெவிலுக்கு ரொம்ப பிடிச்சு போய் வேற இருக்கும். ஃபைனலா கில்லரை கண்டுபிடிச்சு எப்ப கொன்னாலும் அந்த டெவிலுக்கு கோவம் வந்துருது. அது மட்டும் இல்ல, கில்லரான லாங் லெக்ஸ் மிஸ் பண்ண ஒரே டார்கெட் இவதான். அவன் பிளான் பண்ண மாதிரி இவளும் லாக் ஆயிடுறா. ஒரு பக்கம் கார்டரோட ஃபேமிலி காலி, மிஞ்சி இருக்கிறது ரூபி மட்டும்தான். அதே மாதிரி ஹீரோனோட ஃபேமிலியில இதுவரைக்கும் ஒரு பார்ட்னரா ஒரு பார்ட்டா அந்த கில்லரும் அவங்க வீட்லயே தங்கியிருப்பான் இல்லையா, அதுக்காக தான் அவனும் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறான். இப்ப அவங்க அம்மாவும் காலி, மிஞ்சி இருக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக முடியுமா என்ன? ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாட்டிட்டு இருக்கிறது டெவில் கிட்ட இல்லையா. பைனலா டெவிலும் வின் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்க.